ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வணக்கம். வெல்கம் டு கேட்டு நாய்க்கிற சேனல். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஷோல்டர் வந்து ஹாஃப் இன்ச் கரெக்டாக இருக்குல்ல சிஸ்டர், அதாவது பேக் நெக்கையும் ஃப்ரண்ட் நெக்கையும் பிடிச்சி ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நிறையா வருது. இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக நான் வந்து இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும், அதாவது இந்த ஹாஃப் இன்ச்சும் இந்த ஹாஃப் இன்ச்சும் மேட்ச் ஆகி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இந்த லைன்ஸ் வரதுக்கு நான் என்ன சிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க, எப்படி பண்ணுறதுனே ஈஸி மெத்தடில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் மேடி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கா. இப்போ இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு இடமும் நமக்கு வந்து சேம் சைஸில் இருக்குது. அதாவது இது வந்து இப்படி முன்னையும் போகல, இது வந்து இப்படி பின்னகையும் போகலை. ஹாஃப் ஆஃப் இன்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்க இதை வந்து சென்டராக கரெக்டாக இந்த ரெண்டுமே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு, இந்த வந்து முன்ன பின்னே இது வந்து மாறிடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பின் வந்து போட்டுருங்க. பின் போட்டுட்டு ஆனால் இந்த இடம் கரெக்டாக ஈவனான ஸ்பேஸ் வந்து நம்ம கிடச்சிரும். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒன் சைடு தானே நம்ம பெடல் வச்சுருக்கோம், கரெக்டாக ஒன் சைடு பெடலில் போயிட்டு இருந்து லைட்டாக அந்த ஸ்டார்டிங் எஜ்ஜில் வந்து ஒரு ரஃப் அடிச்சுக்கிட்டு இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு ஹாஃப் இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் சேம் அதே மாதிரி ரிப்பீட்டடாக நான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டிச் இந்த ஷோல்டரில் நான் எப்போவுமே போட்டுருவேன். ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ரஃப் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் சும்மா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்ல இந்த இடத்த வந்து, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கேப் இருக்க தான் செய்யும் நமக்கு. அது இப்போ வந்து நீட்டாக, அதாவது இப்போ லாங்லேருந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கேப் இங்கே ஷோல்டர், அதாவது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த வீடியோவில் எப்படி இது வந்து ஈஸி மெத்தில் ஜாயின் பண்ணலாம் நான் கிளியராக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். கொடுத்துருக்கேன் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட், பாய்.